current gala title. முதுகு போச்சு கவுத்துட்டா அம்மா கேக் நாம இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாதுப்பா நம்ம பிரதர்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி யார்கிட்டயும் கேட்டதே இல்ல ஆனா தம்பி உன்கிட்ட கேக்குறேன் என்ன மன்னிச்சிடுப்பா என்ன மன்னிச்சிடுவல்ல சொல்லு சொல்லு தம்பி போறச்சி போ ஹஹா மன்னிப்பு கேக்கனா என்ன ஈ பாயனா என்ன பொலந்துட்டா ஏன்னு தெரியல இப்பலாம் அந்த கடங்காரன் பிராட என்னால எதுவும் செய்ய முடியல இது எல்லத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டணும் அந்த பிராட பிரெட் ஆக்கிறதுக்கு நீ பெரிய ரெஸ்லர் ஆனாதான்ப்பா அது நடக்கும் ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுக்கிற இடமே கிடையாதே ஆ மனுஷங்க பசங்களா பேசறதுக்குலாம் டைம் இல்ல ரெஸ்லிங் அகாடமில ட்ரெய்னிங் இருக்கு எவ்வளவு சமாளிக்க வேண்டியிருக்கு இது வேலைக்கு ஆகாது உன்னால பிராட அடிக்கவே முடியாது கம்முன்னு வா ஓபன் கலைய கத்து கொடுக்கிற குருநாதர் எங்க என்னல வேணும் உனக்கு ரெஸ்லிங் பண்றது எப்படின்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்பதான் நான் எங்க அண்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும் எல்லா தம்பிகளால அண்ணங்கள ஜெயிக்கவே முடியாது தயத்தை வேஸ்ட் பண்ணாதல கிளம்புல இரு நண்பா நானும் வரேன் நாங்கெல்லாம் எனக்கும் சலிச்சுக்க மாட்டோம் கொஞ்சம் இங்க வா அந்த அண்ணாத்த சொன்னது கட்டுதான் நம்மால மல மாமிசத்தை எல்லாம் சமாளிக்க முடியாது அது மட்டும் இல்லாம பயந்துகிட்டே வாழ்றது ஒண்ணும் தப்பு கிடையாது என் பெட்ட தெரியுமா உனக்கு குட் நைட் செல்லக்குட்டி இதுதான்ப்பா உலகத்தோட இயல்பு சரி வாப்பா நாம போய் எப்பவும் இருக்கிற மாதிரி கரெக்டா இருப்போம் கந்தர் அண்ணா என்ன மேட்ரு அக்கறை சொல்லு பேப்பர் கட் பீட்டர்சனோட மல்யுத்த பயிற்சி மையம் இது எனக்கு ஏத்த இடம்தான் இந்த செவுத்துல கயிறு இழுக்க சொல்லி எழுதி வச்சிருக்காங்க இழுத்துருவோம் யார் இந்த அகண்டவாய் பேப்பர் கட் பீட்டர் சண்முகத்துக்கு சேவை செய்ய தயாரா இருக்கேன் நீங்க எனக்கு ரெஸ்லிங் சொல்லி தரணும் ஏன்னா எங்க அண்ணன் என்ன ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கான் நான் அவனுக்கு பதிலடி கொடுத்தாகணும் அண்ணன் நான் சொன்னேன் எனக்கு அண்ணன்களை பிடிக்காது ஓகே உனக்கு சொல்லி கொடுக்கறேன் அப்படி போடு புகுந்து விளையாடலாம் வா ஒவ்வொரு சென்ற நாறு மனக்கும் நீயும் ரெடி ஆயிரு ரெண்டு பேரும் பேக்க போட்டு தாக்குங்க ஏ அஜக்கு ஏ பொஜக்கு ஏ அஜக்கு அப்பப்பா ஏ பொஜக்கு அம்மம்மா ஏ இந்த அடுத்தத ரனே நின்ன இடத்துல பெடல் போட வைக்கறாரே என்னால முடியல இப்ப ரிங்குக்குள்ள மோதல வாங்க என்ன ஸ்பிரிங் மாதிரி குதிக்கிறாரு என்ன என்ன பார்த்தா ஸ்பிரிங் மாதிரி தெரியுதா ரெண்டு பேரை வந்து போதி பாருங்க அதே இது தான் மூஞ்சி முகரைய பேக்கறாடி ஒருத்தர் உதவியா இருக்கணும் வாயும் புலி நீ ஆயிட்ட எலி ஆமா கலக்கிட்டீங்க எஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப நாம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா எனக்கு வேணும் ஒண்ணாங்க இந்த ஒரு தினசா சாப்பிடுறானே குருநாதர்ங்கிற முறையில எனக்கு என்ன குரு தட்சிணை கவலைப்படாதீங்க உங்க வறுமை எனக்கு புரியுது பேப்பர் தான் என்னோட ஒரே வீக்னஸ் அத பார்த்தா தான் எனக்கு பயம் பேப்பர் கட் பீட்டர்ஸ் அண்ணா வீக்னஸ்க்காக இந்த பெயரை வச்சுக்கிட்டீங்களா ஆக்சுவலி நான் பயல் டிரைவர் பீட்டர் சார் சோக்காலியா இருந்த நீங்க இப்படி சீக்காலி ஆயிட்டீங்களே அப்ப நான் பலசாலியா தான் இருந்தேன் ஆனா எங்க அண்ணன் என்ன ஏமாத்தி எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான் ரொம்ப குறுக்காதீங்களே வைத்த கழுக்குது
அடடா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெங்காயம் பறிக்கறேன்னு சொன்னா என்ன பண்ணுவ நீ வெண்டைக்காய் கூட பறி வெண்டைக்காய் பயல இல்ல பேப்பர் கட் மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு என்ன உன்ன மாதிரி தம்பிக்கெல்லாம் கோக்கத்தா லைக்கு க்ளோஸ் தி டோர் கிரீம்ங்கற பேர்ல ஏதோ மூஞ்சில அடிச்சிட்டா என்ன தைரியத்துல நீ அவருக்கு ஈக்குவல்னு நினைச்சிட்டு இருக்கற நினைக்கிறது என்னல கன்ஃபார்மாவே சொல்றேன் என்ன இந்த பேப்பர் கட் என்னோட தம்பில என்ன இந்த தங்க கம்பி உங்க தம்பியா உண்மை இந்த தொப்பி தலையந்தா என்னோட அண்ணன் இப்போ இவன் வச்சிருக்கிற அகாடமி தான் எனக்கு இதுக்கு முன்னால சொந்தமா இருந்தது ஆனா நான் எவஞ்சகமா என்னை ஏமாத்தி தோல்த்திட்டான் எல்லாத்தையும் எழுந்து ரோட்ல நின்னு என் கதை அதோட முடிஞ்சு போச்சு இல்ல முடியல தம்பிங்களால அண்ணன்களை ஜெயிக்க முடியும்னு இன்னைக்கு ராத்திரி நிரூபிக்க போறோம் இந்த எபிசோடோட கிளைமேக்ஸ் இதுதான் கண்டிப்பா பேப்பர் கட்டால உன்னை தோக்கடிக்க முடியும் அதுக்கு பரிசா அந்த ரெஸ்லிங் அகாடமியை சொந்தமாக்கிக்கலாம் ஒருவேளை தோத்துட்டா எங்களுக்கு தோக்க தெரியாது கவலைப்படாதல அது எப்படின்னு நான் சொல்லி தரேன் உன்னால கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியும் முடியும் எல்லா நில்ல நாம இந்த மாதிரி சண்டை போட கூடாது என்ன நாம பிரதர்ஸ் உன் கூட இந்த மாதிரி சண்டை போடுறது அவமானமா இருக்கு தோடா இந்த டைலாக் நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் இனிமேல உன் கூட சண்டை போட மாட்டேன் அதனால என்ன நீ மன்னிச்சிடு தம்பி நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல வாள ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அவ உனக்கு அல்வா கொடுக்க பாக்கற வேண்டாம் பேப்பர் கட் அது என்னோட வீக்னஸ் நான் முன்னாடியே சொல்லிருக்கல ஆமே உன்ன மாதிரி தம்பிகளால அண்ணன்களை ஜெயிக்க முடியாதுல ஆமே உண்மைதான் பரட்டி பரட்டா போடுற பாரு எனக்கு டேக் கொடுக்க பேப்பர் கட் போயிட்டு வா மன்னிக்கிறேன் நான் அவன் சொன்னதை நம்பிட்டேன் டோன்ட் டோரி நான் பாத்துக்கிறேன் அவனுக்கு பதிலா அடி வாங்க நீ வந்திருக்கியால சரி வா வண்ண கவனிக்கே என்னுடைய டாப் ஸ்டூடண்டா போதும் பிராடு இத நான் எதிர்பார்க்கல அதனாலதான் இத்தனை நாளா உன்னை பரோட்டா பேசஞ்சானா வென்றுவா சிஷகோடி இங்க ட்ரைனிங் எடுத்ததா உன்னை பின்னி பெடல் எடுத்தேன் தம்பி யா உன்ன மாதிரி போச்சாக்கு சிங்கிள் ஹேண்ட் போதும் கட்சாக் தேங்க்யூ போயிட்டு வா சாச்சிட்டா அண்ணனுங்களுக்கு தோல்வியே கிடையாதே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவனை வெளுத்துற அளவுக்கு நாம பலசாலி இல்ல இல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இல்ல பலத்தால ஜெயிக்க முடியலன்னா வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் புரிஞ்சுதா கந்தர் கெட் மீ மை வாகனம் தேங்க்யூ 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 என்னைக்குமே தோல்வி கிடையாது அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் என்ன பண்றான் தூக்கிக்கு மேல போட போறான் ஜாக்கிரத என்னால நம்பவே முடியல நம்ம படை அடித்தட்டால் மன்னன் திரும்பவும் வந்துட்டாரு அரடிக்கு இருந்த என்ன ஒரு அடி கூட இல்லாம பண்ணிட்டாரு பறந்து வர்ற இத்தோட நீங்க அவுட் தேங்க்யூ கண்ணுங்களா வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பிங்களால அண்ணனுங்களை தோக்கடிக்க முடியும் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் உடம்பு ஏத்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம அழகு கண்ணாடிக்கு கூட பிடிக்கலையோ இப்பதான் ஞாபகத்துக்கு வருது நமக்குள்ள நாம ஒரு மேட்ச் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் என்னது அப்ப நமக்கு ஆப்பா ஏ நான் சும்மா காமெடி பண்ணேன் நல்லா காமெடி பண்ணீங்க